தான் பிரச்சனைன்னு தெரியல. கொஞ்சம் ஸ்லோவாக கட் பண்ணுங்க ஜி. இந்த பக்கம் போய் எக்ஸாஸ்ட் எடுக்கலாம். ஐயோ வெல்கம் பேக் டு சேனல், வெல்கம் பேக் டு வீடியோ ரைட்வித்கலி. தமிழில் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு மாட்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இங்கே புதுப்பேட்டை கிட்ட. கரெக்டாக புதுப்பேட்டுன்னு சொல்ல முடியாது, இது வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ பார்த்தீங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் போகுது ரோடு. என் முன்னாடி வந்து 2015-16 வந்து இங்கே வந்து என்னோட R15 வந்து நான் மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தேன் சைலன்சருக்காக. ஸோ இங்கே வந்து மறுபடியும் நம்ம ஹிமாலயனுக்காக வந்திருக்கேன். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த மாடிஃபிகேஷன், சைலன்சர் மாடிஃபிகேஷன். பட் இன்றைக்கி இது வந்து ஆக போகுது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைக்கிட்ட போயிட்டு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோ போகும். வெல்டிங் பண்ற மாதிரி வருமா இல்ல எப்படி? இது அவங்களுடைய தான் வருது. அவுக்குற மாதிரி தான, ரிமூவபிள் தானே. சோ நம்ம オリジナル மாட்டிக்கலாம், இதே மாட்டிக்கலாம். இதே மாட்டிக்கலாம், オリジナル மாட்டிக்கலாம். ஓகே சூப்பர். மேலே வருது. ஸோ இப்படி போய் இந்த இடத்துல வர மாதிரி ஒரு பிளான். ஆக்சுவலி இந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட்டர் வருது. நம்ம வந்து டாப் பாக்ஸ் போட்டோம்னா, டாப் பாக்ஸ் பேனிஸ் போட்டோம்னா இந்த இடம் இடிக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற தான் பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கிளியரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்ட் ஆகக்கூடாது. ஸோ அது மாதிரி எக்ஸாஸ்ட் ஒரிஜினல் எக்ஸாஸ்ட் மாற்ற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நட் போல்ட் ஃபிட் ஆகும், பார்ப்போம். ஆக்சுவலி இது வந்து எக்ஸாஸ்ட் இங்கே தான் வர மாதிரி இருந்துச்சு, அந்த பாட்டு இப்போ இங்கே வருது. ஸோ அண்ணா வந்து கட் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ கைஸ் இந்த மாட் பற்றி ரொம்ப நாளாகவே பிளான் பண்ண ஒரு மாடு, பட் இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. ஸோ கடை பேர் வந்து முன்னாடி காமிச்சிருப்பேன், ஏபி ராஜா டிங்கரிங் ஒர்க்ஸ். ஸோ ஈஏ இருக்குது தெரியுமா, ஈஏக்கு ஆப்போசிட்லேருந்து உள்ளே வந்தீங்கனாலே இப்போ நிறையா டிங்கரிங் ஷாப்ஸ் இருக்கும். ஸோ இவர் வந்து பக்காவாக பண்ணி கொடுக்குறாரு. ஸோ லொக்கேஷன் வந்து கீழே நான் வந்து இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன். அண்ணன் நான் சொல்லியிருக்கேன், ஹிமாலயன் வண்டி வந்து நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இது பார்த்திங்கன்னா வரைக்கும் வந்து நம்மளே வந்து பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. மற்ற அதெல்லாம் வந்து கிரீடியில் நான் சொல்கிறேன். ஸோ கைஸ் இந்த ஒர்க் இஸ் ஃபினிஷ்ட் ஆக்சுவலி. ஸோ சைலன்ஸ் எல்லாம் கட்டியாச்சு. ஸோ இது அவங்க கடை, ஏபி ராஜா டிங்கரிங் ஒர்க். ஸோ ப்ரோ கிட்டே வந்து சொல்லியிருக்கேன், நம்மளோட சேனலில் வந்து வந்தால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மொதல் தான் இப்போ நான் வந்து மோட்டோ வாசிட்ட போயிட்டு பேசுகிறேன். நான் தேங்க்ஸ்ண்ணா, நான் கால் பண்ணுறேன். ரைட் வித் காலி அப்படின்னு போட்டால் வரும், நான் மெசேஜ் பண்ணுறேன் உங்களுக்கு. சரியா, அதை போட்டால் வரும். பெயிண்டிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ண. சரி, நான் கால் பண்ணுறேன் உங்களுக்கு.
தேங்க்ஸ். ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன், பிகாஸ் நிறையா கடை இருக்குது பட் இவர்கிட்ட நான் மறுபடியும் வந்திருக்கேன். அந்த ஒரு ஜென்யூனிட்டியை ஃபாலோ பண்ணி தான் நான் மறுபடியும் இங்கே வந்தேன். ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க இந்த மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு இந்த பர்டிகுலர் சைலன்ஸ் மாடிஃபிகேஷன் ஹிமாலயனுக்கு வந்து பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தால் பண்ணவே முடியலங்க. ஒவ்வொரு நாளும் வந்து மிஸ் ஆகிட்டே இருந்துச்சான்ட்டு. நான் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து வீக்கெண்டில் தான் லீவ் இருக்கும். வீக்கெண்ட்லேருந்து ஒரு இடத்துல நீங்கள் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கடைலாம் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இல்லை ஒரு வாட்டி வந்து அதே மாதிரி வந்து மொக்கம் வாங்கிட்டு போனேன். மறுபடியும் அப்படி மொக்கம் வாங்கக்கூடாதுனு சொல்லிட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்டே அதாவது வீக் டேஸில் வந்திருக்கேன். ஸோ ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. எக்ஸாஸ்ட் நோட் வந்து நான் ஹைவே ரேட் உங்களுக்கு காமிக்கிறேன், பிகாஸ் சிட்டிக்குள்ளே நான் பண்ணேன்னா சாவடிச்சிருவானுங்க. ஸோ வெளியே வந்து நான் சிட்டியை விட்டு வெளியே போய்ட்டு உங்களுக்கு பேசுவேன். ஸோ இதான் இஏக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த இது வரும். ஸோ ஜஸ்ட் இஏக்கு ஆப்போசிட்டில் பண்ணி இடையே என்னடா எங்கேருந்து வரீங்க? ஐயோ, இந்த சிட்டிக்குள்ளே வந்து மோட்டர் லாக் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப்ங்க. அதுவும் இந்த இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் பார்த்தீங்களா. அப்படி போகணும் இப்படி வந்துட்டேன். ஸோ சரி ஓகே. ஸோ கைஸ், நம்ம அவரோட சிட்டியை விட்டு வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலி இதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சு எல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து ஒரு தெளிவாக அவர் வந்து என்ன சொல்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சார். ஸோ அதனால தான் தேடி வந்தேன். ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு இந்த பெண்ட் பைப்புக்கு வந்து இந்த ரேட் வந்து ஜாஸ்தி தான். ஸோ என்னன்னு சொல்கிறேன், எதுனால் நான் இவ்வளோ ரேட்டு கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னு சொல்கிறேன். இந்த வர்க்கு பண்ணதுனால என்ன நமக்கு என்ன பெனிஃபிட்டு? இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு மாடிஃபிகேஷன், ஒரு எக்ஸாஸ்ட் மாடிஃபிகேஷன் தாண்டி இதனால் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் என்ன ஆகும் அண்ட் வண்டிக்கு வந்து என்ன ஒரு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்கிறேன். இதனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய ஆஃப் ரோட் போகிறோம். நான் ஸ்பெஷலாக நிறைய ஆஃப் ரோட் போவாங்க. ஸோ ஏன்னா எனக்கு நான் நிறைய தண்ணிக்குள்ளே இந்த மாதிரிலாம் போகிற மாதிரி நிறைய சினாரியோஸ் வந்துருச்சு. ஸோ அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா சைலன்சருக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு வடி தண்ணி போயிடுச்சு. நான் அதை நான் எங்கேயுமே வீடியோ டிஸ்க்ளோஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அதை டிஸ்க்ளோஸ் பண்ணி வண்டி பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ஃபெயிலியர் அப்படி இப்படின்னு சொல்லி போடலாம். பட் எனக்கு அது வந்து அந்தளவுக்கு ஜென்யூனிட்டியாக தெரில. ஸோ அது எதுக்கு நம்ம இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் விட்டேன். பட் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ இருக்குது. அண்டு என்ன சொல்லுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃபில்டருக்குள்ளேயும் தண்ணி போகும். ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. பட் அதை நான் வந்து ஓரளவு அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கங்கண்ணே. அது ஒன்றும் பிரச்சனை, நம்ம ஈஸியாக வந்து அதை நம்ம இது பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே கிடையாது அதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா. பட் இந்த ப்ராப்ளம் வந்து நான் என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்கும் போது தான் அப்போ யோசிச்சேன், சரி எனக்கு வந்து இந்த ட்ரைம் டைகர்லாம் நான் ஆல்ரெடி ஓட்டி பார்த்தேன். ஸோ அதை பார்த்துறது வந்து எனக்கு ரொம்ப ஆசை. இப்படி ஒரு மாடிஃபிகேஷன் நம்மளோட ஹிமாலயனும் பண்ணலாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேனியர்ஸும் இருக்கும். ஸோ பேனியர்ஸ் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பேனியர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இந்த மாட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பேனியர்ஸ்னால் வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த இது வந்து நான் பிளான் பண்ணி சரி ஓகே இனிமேல் இது நம்ம பேனியர்ஸ் வாங்க. ஏன்னா பேனியர்ஸ் இருந்தால் தான் நான் வந்து அதுக்கேற்ற டைமென்ஷனாக கட் பண்ண முடியும். ஸோ பேனியர்ஸ் இல்லாமல் நல்லா வந்து பைப்பை வந்து எப்படி பெண்ட் பண்ணி எந்த வழியாக கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் பைப்பு பேனியர்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த மாடு. பேனியர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பட்ஜெட் இஷ்யூ, அதுக்கப்புறம் நிறைய ரைட்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி ஓகே இதை வந்து இப்போதைக்கு பெண்டிங் வைக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அதாவது நான் நாக்பூரில் பிளான் பண்ணியிருந்தேன். நான் கடைசி சென்னையில் வந்து அந்த இதை வந்து நான் பண்ண முடிஞ்சு. ஸோ ஒரு வழியாக வந்து இதை வந்து இன்றைக்கி எக்ஸிக்யூஷன் பண்ணியாச்சு. பட் என்னென்னா பவுடர் கோட்டிங் வந்து பண்ண முடியல. பிகாஸ் பவுடர் கோட்டிங் என்ன சொல்லாருன்னா அவர் வந்து மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, அது வந்து கிட்டத்தட்ட வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 hours வந்து ஹீட்டில் வச்சா தான் வந்து அந்த பவுடர் கோட்டிங் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும் அப்படிங்கிறாரு. ஸோ டைம் ஆகிடுச்சு, அதனால் நானும் வந்து என்ன சொல்லணும்னா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்லார்னா இப்போ நீங்கள் கொடுத்தாலுமே நாளைக்கு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ சரி ஓகே, இதுக்காக நான் மறுபடியும் என்னால் நாளைக்கு வர முடியாது. அதனால் தான் நான் வந்து சரி ஓகே நம்ம வந்து அப்புறமா ஒரு நாள் வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட இது பண்ணி வந்துட்டேன். அண்ட் இதில் என்ன ரெண்டு பெனிஃபிட்ஸ்னா என்னுடைய வந்து ஆர்ஆர் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்களா, ரெட் ரூஸ்ட் அது நான் இதில் போடலாம். ஒரிஜினல் எக்ஸாஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆர்ஆர் எக்ஸாஸ்ட்டும் இந்த ஒரிஜினல் ஸ்டாக் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சேம் டயமீட்டர் தான். ஸோ என்ன சொல்றது அந்த போர் டயமீட்டர்னு சொல்லுவாங்க தெரியுமா, பைப்போட போர் டயமீட்டர் அந்த சேம் தான். ஸோ கைஸ் இந்த எக்ஸாஸ்டோட நோட் வந்து நான் இப்போ ஆக்சுவலி செக் பண்ண முடியல. இந்த மாடிஃபிகேஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ரைடு ஒன்று பண்ணியே ஆகணுங்க. ஸோ சூன் நம்ம ஒரு ரைட் பண்ணுவோம். ஸோ நான் அவுட் ஏரியா எங்கேயா போயிட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸாஸ்ட் நோட் காமிச்சிடலாங்க. வரல வந்தான், ஒட்டி வந்தான், என்ன ப்ராப்ளம் தெரில. ஏண்டா இப்போ தாண்டா எக்ஸாஸ்ட் போட்டிருக்கேன், அதுக்குள்ளே என்ன வம்புலுக்குறீங்க நீ? நான் மட்டும் 7 hours போயிட்டு இருக்கேன், அதான் பிரச்சனைன்னு தெரில. கொஞ்சம் ஸ்லோவாக கட் பண்ணுங்க ஜி, பயந்துட்டேன் 2 நிமிஷத்தில். கொஞ்சம் ஸ்லோவாக கட் பண்ணுங்க, பயந்துட்டேன் பைய. நானும் பிரேக் அடிச்சிருந்தா பின்னாடி தட்டிருப்பேன். நான் பிரேக் அடிச்சா பின்னாடி தட்டிருப்பான். பையா பையா, ரைடு வித் காலி, ரைடு ரைடு வித் காலி. பையா ஓட்டுங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் கேமரா ஆன் பண்ணல, ரெண்டு பேருமே கீழே வந்திருப்போம். ஸோ ஓகே டேப்பன்ஸ் விடுங்க, நான் நிப்பாட்டி நான் பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். சரி நம்ம பார்க்குறவங்கள்ட்ட சொல்கிறது ஒரு 2 நிமிஷம் நிப்பாட்டி சொன்னால் அட்லீஸ்ட் அவன் ஃப்ரெண்டில் போய்ட்டு தப்பு பண்ண மாட்டாங்களா? அவ்வளோதான் என்ன இணையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். உண்மையாக லைட்டாக கேர் ஆகிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி. ஓகே போய்
இந்த வரைக்கும் ப்ரோ ஃப்ரண்ட்ல ஸ்டிக்கர்ஸ் கொடுப்போம். மாஸ்கா ப்ரோ? என்ன ப்ரோ? மாஸ்கா இல்லை ப்ரோ, ஸ்டிக்கர் பைய ஓட்டுங்க. லைட்டாக உண்மையா நான் ரொம்ப கேர் ஆகிட்டேன். இல்லை இல்லை நம்ம ஓகே, வேற யாரும் இருந்தால் வண்டி இதாக இருப்பாங்க லைட்டாக. பாட்டி நம்ம பேசுறா நமக்கு என்ன, அவங்கள திட்டின மாதிரி வரக்கூடாதுல்ல. ஸோ ஓகே, இட்ஸ் வெல் அண்ட் குட். இங்கே வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்மளுடைய அந்த என்ன சொல்றது எக்ஸாஸ்ட் நோட் வந்து நம்ம வந்து எடுக்கலாம். பிகாஸ் இது வந்து யாருக்கும் டிஸ்டர்பாக இருக்காது நம்புறேன். இவ என்ன குழி தோண்டி போட்டிருக்கீங்க, இந்த பக்கம் போய் எக்ஸாஸ்ட் நோட் எடுக்கலாம். ஓய்யோ ஐயப்பா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அவுட் ஏரியா வந்திருக்கோம் நம்மளோட ஹிமாலயனோட வந்து எக்ஸாஸ்ட் நோட் செக் பண்ணுறதுக்கு. அதுவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இப்போ நான் ஓடிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் அந்த ஆக்சுவலி பவுடர் கோட்டிங் பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து வண்டியோட வந்து எக்ஸாஸ்ட் நோட் செக் பண்ணுவோம். இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆஃபர் கிட்ட இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டர் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் கூட இது ஹீட் ஆகி இதை மெல்ட் ஆகும்னு பார்த்தேன், பட் இது ஹீட் ஆகலை. இது அந்தளவுக்கு ரொம்ப இப்போ நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதனால் ஒன்றும் ப்ராப்ளம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேனேஸ் மாட்டது இங்கே பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பெஸ்ட்டான ஒரு மாடுங்க. நம்ம வந்து ஆஃப் ரோட்னா போகிறோம், தண்ணிக்குள்ளே போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா வந்து மைக் வந்து கடைசி நேரத்தில் சொதப்பிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த வாய்ஸ் ஓவர். ஸோ கைஸ் நீங்கள் வந்து எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருப்பீங்க, ஐ ஹோப் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாஸ்ட் நோட் பிடிச்சிருக்கு நம்பரேன். பிடிச்சினா கீழே மறக்காமல் கமெண்ட் டவுன் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் கைஸ் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் ஒர்க் பார்த்தீங்கன்னா பவுடர் கொடுங்கன்னு சேர்த்து இவர் வந்து 2000 ரூபா சொல்கிறேன். ஆக்சுவலி 2500 ரூபான்னு பேசி 2000 ரூபா முடித்தோம். ஏன் நான் இந்த ப்ரைஸ் கொடுத்தேன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னுடைய வந்து இந்த இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக, நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அண்ட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் போய் ஒரு 2 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. ஆல்தோ முன்னாடி கஸ்டமர்ஸ் இருந்தாங்க, இது ஒரு ஜென்யூனாக இருந்துச்சு. ப்ளஸ் அவர் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு தான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் பென் பைப் வந்து ஹெவியான பைப்பு, 18 kg போட்டிருந்தாங்க, விச் இஸ் குட் ஆக்சுவலி. இதே எஸ்எஸ்ல பண்ண போகல, கொஞ்சம் இன்னும் காஸ்ட்லியாக இருந்துச்சு, பட் என்னோட பட்ஜெட்ல இல்லை, அதனால தான் நான் வந்து எம்எஸ்ல போட்டுக்கிட்டேன். பட் பவுடர் கோட்டிங் பண்ணிட்டா இந்த பைப்போட வந்து லைஃப் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ பவுடர் கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங் நான் கண்டிப்பாக வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபோட்டோ போகிறேன், மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த பைப்புக்கு 2000 ரூபாங்கிறது கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கும் போது அதிகமாக தான் இருக்கும். பட் இதில் ஒர்க் வந்து ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. பிகாஸ் இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இது வரைக்கும் யூடியூப்ல யாருமே இந்த வீடியோ போடவும் கிடையாது, யாருமே இந்த மாதிரி பண்ணலை. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பைப்பை வந்து வெல்டிங் மாதிரி அடிச்சு தான் பண்ணியிருக்காங்க தவிர, இது வந்து பிளக் அண்ட் ப்ளே டைப் யாருமே பண்ணவே கிடையாது. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் யூடியூப்ல கண்டிப்பாக நான் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன், யாரும் பண்ணல ஹிமாலயனுக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் ஆர்டர்ஸ் மாதிரி எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, மேபி இன் ஃபியூச்சர் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் யாராவது கேட்குறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது டிசைன் பிகாஸ் இதோட டெம்ப்ளேட் எல்லாமே எங்கிட்ட தான் இருக்குது. அண்ட் இது யாருமே வந்து பண்ணவே கிடையாது, விச் இஸ் யூனிக். பார்க்கணும்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பட்ஜெட்டாக யூனிக்காக அண்ட் ரொம்ப கம்மி ரேட்டில் ரைடர்ஸ் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஃபியூச்சர்ஸில் இருக்குது. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், சேனல் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அண்ட் சூன் நிறைய வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்கு, நிறைய டிஐஒய் டிசைன் வந்துட்டு இருக்கு. இந்த மார்க் அப்புறம் கண்டிப்பாக நம்ம ஒரு லாங் ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன், தட்ஸ் இட், தேங்க்யூ மேக் பார்ட் ஆஃப் டே. அண்ட் சி யூ சூன் நெக்ஸ்ட் லோ டடா பை, டேக் கேர், டூ மோர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் வாக் ஆன் ரைட் இப்படி கஷ்டமா, டேக் கேர், லவ் யூர் டடா பை.